நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். An aluminium alloy with 11% silicon is used for making engine pistons by in the method of casting na die casting technique right die casting process la irukku okay die casting appdin sonna in the patterns use pannama right or die form la irukum and the casting mold cavity vandu die form la irukum that is also called permanent mold casting right so die vandu sorry okay die form la irukum and the cavity it may be made up of some metal okay some metal which is having a very high melting point okay so adanal permanent mold casting solranga ipa generally vandu casting sand casting la pattern vachi use pannumbodhu and the casting process mudinjadukapram adha distort pannidvom illaya அப்படி இல்லாமல் பெர்மனண்ட்டாக இந்த மோல்டு கேவிட்டி இருக்கிறதுனால அதுக்கு பேர் பெர்மனண்ட் மோல்டு கேஸ்டிங்னு சொல்கிறாங்க இந்த டை காஸ்டிங் டெக்னிக்கை ரைட்டா ஜென்ரலாக இந்த அலுமினியம் அலாய் அதாவது பிஸ்டன்ஸ் அலுமினியம் பிஸ்டன்ஸ் ஃபார் இன்ஜின்ஸ் இது எல்லாமே வந்து டை காஸ்டிங் டெக்னிக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக வந்து கிராவிட்டி டை காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க இந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பாருங்கள் ஆட்டோமொபைல் பிஸ்டன் இன் அலுமினியம் அலாய் ஆர் மேடப் ஆஃப் கிராவிட்டி டை காஸ்டிங் ஓகே ஏன்னா இது சிம்பிள் ஷேப்புங்கிறதுனால கிராவிட்டி டை காஸ்டிங் ஜென்ரலாக கிராவிட்டி டை காஸ்டிங் வந்து சிம்பிள் ஷேப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ப்ரெஷர் டை காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க ரைட்டா அது நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்ப்போம் இப்போ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் அலுமினியம் ஹேஸ் லோ டென்சிட்டி அப்போது ரெடியூஸ்டு வெயிட் இல்லையா சரி அடிஷன் ஆஃப் சிலிக்கான் டு அலுமினியம் இம்ப்ரூவ்ஸ் ஃப்ளூயிடிட்டி ஆஃப் அலுமினியம் ரைட்டா ஃப்ளூயிடிட்டி அப்படின்னா என்னன்னா ஃப்ளோ அபிலிட்டி ரைட்டா ஃப்ளூயிடிட்டிங்கிறது ஃப்ளோ அபிலிட்டி இப்போ வந்து வாட்டர் ஆயில் எடுத்துக்கிட்டோன்னா வாட்டர் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும் ரைட்டா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்க ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப மெதுவாக ஃப்ளோ ஆகும் கஷ்டப்பட்டு ஃப்ளோ ஆகும் ரைட்டா அப்போது ஆயில் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டருக்கு தான் ஃப்ளூயிடிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே அது மாதிரி இப்போ ஒரு மெட்டலை வந்து நம்ம மெல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லிக்விட் மெட்டலாக மாறுது அப்படின்னு சொன்னால் எல்லா மெட்டலும் ஒரே மாதிரி ஃப்ளோ ஆகாது ரைட்டா சில மெட்டல் ஈஸியாக ஃப்ளோ ஆகும் சில மெட்டல் ரொம்ப கஷ்டமாக ஃப்ளோ ஆகும் ஓகே ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோ சரியாக ஆகாத மெட்டல் வந்து கேவிட்டி உள்ளே சரியாக ஃபில் ஆகாது ஓகே கரெக்டாக ஃப்ளோ ஆகி கேவிட்டி உள்ளே ஃபில் ஆகாது அப்படி ஃபில் ஆகலைன்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும் ரைட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வி ஷுட் இம்ப்ரூவ் த ஃப்ளூயிடிட்டி ஆஃப் த மோல்டன் மெட்டல் இப்போ இந்த அலுமினியம் அலாய்க்கு மெல்ட் பண்ணும்போது அது ஃப்ளூயிடிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ஆட் சிலிக்கான் சிலிக்கான் ஆட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் to improve the fluidity okay hence castability of aluminium increases so in the fluidity adhigama irundadha castability of a material will increase okay va ena flow aagum easy ah flow aayi cavity ah fill pannadha and the castings vandu defect illama kadaikum okay right next match parunga aluminium piston in ஆட்டோமொபைல் பிஸ்டன் இன் அலுமினியம் அலாய் ஓகே இந்த ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் பார்த்தோம் ஆட்டோமொபைல் பிஸ்டன்லாம் வந்து கிராவிட்டி டை காஸ்டிங்கில் மேக் பண்ணுறாங்க ஓகே ஸோ இது வந்து சிம்பிள் ஷேப் கிராவிட்டி டை காஸ்டிங் வந்து சிம்பிளான இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு கிராவிட்டி டை காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதே கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் கார்பரேட்டர் ஹவுசிங் இன் அலுமினியம் அலாய் அதே ஆட்டோமொபைலுக்கு பிஸ்டன் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஷேப் அதனால் கிராவிட்டி டை காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க கார்பரேட்டர் ஹவுசிங் இன் அலுமினியம் அலாய் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்பு இதுக்கு ப்ரெஷர் டை காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க ரைட்டா காம்ப்ளெக்ஸ் ஓகே இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் இன் ஸ்ஃபெராய்டல் கிராஃபைட் அயன் ஸ்ஃபெராய்டல் கிராஃபைட் அயனில் இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் வந்து செய்கிறதுக்கு சாண்ட் காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க ஓகே cast titanium blades titanium blades க்குலாம் வந்து ஷெல் மோல்டிங் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதெல்லாம் என்னென்ன மோல்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பின்னாடி வீடியோஸில் பார்ப்போம் ரைட் நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் மெக்னீஷியம் டு காஸ்ட் அயன்
என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கேஸ்டயன் வந்து நார்மலாகவே பிரிட்டிலான ஒன்று, ரைட்டா? ஜென்ரலாக வந்து இந்த கிரே கேஸ்டயன் வந்து பிரிட்டிலான ஒன்று. பிரிட்டில்னஸ் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும், டென்சைல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், டக்டைலிட்டி இருக்காது. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ கிராஃபைட். இந்த கிரே கேஸ்டயனில் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ கிராஃபைட்டு அது வந்து ஃபுல்லாக டக்டைலாக இருக்குது, சாரி ஹார்ட்னஸ் பிரிட்டிலாக இருக்குது. ஓகே, டக்டைலிட்டி சுத்தமாக இல்லை. கேஸ்டயன் வந்து ஏன் பிரிட்டிலாக இருக்குன்னா இதுதான் ரீசன், டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிராஃபைட் ஃப்ளேக்ஸ், ஃப்ரீ கிராஃபைட் ஃப்ளேக்ஸ். ஓகே, சரி, இப்போ அந்த கேஸ்டயனில் நம்ம மெக்னீஷியம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அதோட டக்டைலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெக்னீஷியம் ஆட் பண்ண கேஸ்டயனோட டக்டைலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஸோ டக்டைலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டென்சைல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஜென்ரலாக வந்து கேஸ்டயன், கிரே கேஸ்டயனுக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து தான் அதிகம், டென்சைல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அதே மாதிரி பிரிட்டில்னஸ் தான் அதிகம், டக்டைலிட்டி சுத்தமாக கிடையாது கேஸ்டயன், கிரே கேஸ்டயனுக்கு. ஓகே, பட் நம்ம இந்த மெக்னீஷியமை ஆட் பண்ண உங்களுக்கு பிரிட்டில்னஸ் குறைஞ்சி டக்டைலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஓகே, ஸ்ட்ரென்த் இன் டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? சரி, அதுக்கு பேர் தான் வந்து டக்டைல் கேஸ்டயன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. ஓகே, டெக்னிக்கல் டேர்ம் வந்து நோடுலார் கேஸ்டயன். ஓகே, நோடுலார் கேஸ்டயன் ஆர் ஸ்பிரோய்டல் கிராஃபைட் கேஸ்டயன். ஓகே, அதான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மேக்னீஷியம் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ரீ கிராஃபைட் இருக்கு இல்லையா, ஃப்ரீ கிராஃபைட்டை வந்து ஃப்ரீ கிராஃபைட் வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பு, ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஷேப்பு கிராஃபைட்டாக மாறும். ஓகே, அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஸ்பிரோய்டல் கிராஃபைட் கேஸ்டயன்னு சொல்கிறோம் அது. ஓகேவா, சரி, அதாவது திஸ் டக்டைல் கேஸ்டயன் இஸ் அப்டைன்ட் பை ஆடிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம். அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ணோம்னா 0.1 to 0.8% இந்த ரேஞ்சில் தான், இதை விட இன்னும் கம்மியான ரேஞ்சு தான் இருக்கும். ஓகே, டு மோல்டன் கிரே கேஸ்டயன். ஸோ கிரே கேஸ்டயனை மெல்ட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜில் நம்ம மெக்னீஷியமை ஒரு ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பிகம் டக்டைல் கேஸ்டயன். ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு சொன்னால் த கிராஃபைட் இன் த கேஸ்டயன் பிகம்ஸ் ஸ்மால் ரவுண்ட் அண்ட் வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் பார்ட்டிகிள்ஸு, அதுதான் ஸ்பெராய்டல் கிராஃபைட்டாக மாறிடுது. அதாவது ஃப்ரீ கிராஃபைட்டாக இருக்கிறது, ஃப்ரீ கிராஃபைட்டாக இருக்கும்போது அது வந்து டக்டைலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, பிரிட்டில்னஸ் தான் அதிகமாக இருக்குது, ரைட்டா? அந்த ஃப்ரீ கிராஃபைட்டை இந்த மெக்னீஷியம் ஆட் பண்ணி நம்ம என்னவா மாற்றுறோம்னா ஸ்பிரோய்டல் கிராஃபைட்டாக மாற்றுறோம். ஓகே, ஸ்மால் ரவுண்ட் மெட்டீரியலாகவும் வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் பார்ட்டிகிள்ஸாகவும் அந்த கிராஃபைட்டாக மாற்றுறோம். மாற்றினா வி வில் கெட் ஸ்பிரோய்டல் கிராஃபைட் கேஸ்டயன். ஓகே, சரி, அதுதான் ஹையர் டக்டைலிட்டி கொடுக்குது. மெக்னீஷியம் ஆட் பண்ணலாம், ஆர் செரியம்னு ஒரு மெட்டல் அது கூட ஆட் பண்ணலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், த மெட்டீரியல் ரிக்வயர் த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் ரைசர் ஃபார் த சேம் கேஸ்டிங். ஓகே, அதாவது எந்த மெட்டீரியலுக்கு நமக்கு ரைசர் அதிகமாக வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரைசர் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக அதை வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா அதாவது ஷ்ரிங்கேஜ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ரைசரோட சைஸும் அதிகமாக இருக்கணும், ரைட்டா? இப்போ மோல்டு கேவிட்டில் ஷ்ரிங்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதாவது டூரிங் லிக்விட் ஷ்ரிங்கேஜாக இருக்கட்டும் இல்லை டூரிங் சாலிடிஃபிகேஷன் சாலிடு ஷ்ரிங்கேஜாக இருக்கட்டும் அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரைசர்லேருந்து நிறைய மோல்டன் மெட்டல் வந்து சப்ளை பண்ண வேண்டி இருக்கும் உள்ளே. ஓகேவா, அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு. அதனால் ஸோ அலுமினியம் ஹேஸ் த லார்ஜஸ்ட் லிக்விட் ஷ்ரிங்கேஜ், ரைட்டா? லிக்விட் ஷ்ரிங்கேஜ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அலுமினியம் ஹேஸ் த லார்ஜஸ்ட் லிக்விட் ஷ்ரிங்கேஜ், ஹென்ஸ் மோல்டன் மெட்டல் ஹேஸ் டு பி சப்ளைடு ஃபார் காம்பன்சேட்டிங் லிக்விட் ஷ்ரிங்கேஜ் இஸ் மோர், ரைட்டா? ஸோ இப்போ சாலிட் ஷ்ரிங்கேஜுங்கிறது அது ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸும் தனியாக அது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா?
ஸோ ஜென்ரலாக எல்லா எல்லா மெட்டீரியல்ஸும் அந்த சாலிட் ஷ்ரிங்கேஜுங்கிறது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் இருக்கும், ரைட்டா? பட் லிக்விட் ஷ்ரிங்கேஜ் அப்படிங்கிறது அலுமினியம் மாதிரி சில மெட்டல்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் அந்த லிக்விட் ஷ்ரிங்கேஜுங்கிறது அந்த மோல்டன் ஸ்டேட்லேயே வந்து டெம்பரேச்சர் குறைய குறைய அதோட வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுதான் லிக்விட் ஷ்ரிங்கேஜ், ரைட்டா? அப்போ அந்த லிக்விட் ஷ்ரிங்கேஜ் அலுமினியம்க்கு அதிகமாக இருக்கிறதுனால ஓகே அதுக்கு உண்டான ரைசரோட அந்த ரைசர் வந்து ரிசர்வாயராக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோமா, ஸோ அந்த ரிசர்வாயரோட வால்யூம் அதிகமாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அதான் லார்ஜஸ்ட் ரைசர் எதுக்கு தேவைன்னா நமக்கு அலுமினியமுக்கு தேவை. என்ன ரீசன்னா அலுமினியம் ஹேஸ் த லார்ஜஸ்ட் லிக்விட் ஷ்ரிங்கேஜ், ஓகே. நெக்ஸ்ட்டு டைரக்ஷனல் சொலிடிஃபிகேஷன், ரைட். இது வந்து என்ன டெஃபினேஷன் பின்னாடி பார்ப்போம், ரைட். இப்போ டைரக்ஷனல் சொலிடிஃபிகேஷன் இன் காஸ்டிங்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்டு பை யூஸிங் சில்ஸ் அண்ட் பேட்ஸ், ஓகே. சில்ஸ் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டைரக்ஷனல் சொலிடிஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இதே சாப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, சாப்லெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் சப்போர்ட்டிங் த கோர்ஸ், ஓகே. கோர்ஸ் வந்து கோர் அப்படிங்கிறது அந்த கேவிட்டியில் சென்டரில் வைக்கிறது, ரைட்டா? அதாவது ஹாலோ மெட்டீரியல்ஸ்லாம் காஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கோர் யூஸ் ஆகும், ரைட்டா? இப்போ அந்த கோரை வந்து அங்கே சென்டரில் வைக்கும்போது நம்ம மோல்டன் மெட்டலை நம்ம போர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோல்டன் மெட்டல் லிக்யூடாக தானே இருக்கும். அப்போ லிக்யூடில் இந்த கோர் வந்து மிதந்துக்கிட்டு மேலே வந்துடக்கூடாது, பயோயன்சி எஃபெக்ட், ஓகே. அப்படி மேலே வரக்கூடாது, அதோடய பொசிஷன் மாறக்கூடாது, பொசிஷன் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சாப்லெட் வச்சுருக்காங்க. அப்படி சாப்லெட் வைக்கலன்னா என்ன ஆகும்னா அந்த கோர் சென்டரில் இருக்க வேண்டிய கோர் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு மேலே வந்துடும், ரைட்டா? ஸோ அந்த மோல்டு கேவிட்டிக்கு டாப் சர்ஃபேஸ்க்கு வந்துடும், ரைட். அப்படி வரக்கூடாதுன்னா வி ஷுட் சப்போர்ட் த கோர் யூஸிங் சாப்லெட்ஸ், ஓகே, ரைட்.